17 ஆண்டுகளுக்கு பிறகு T20 உலக கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணியின் ஒவ்வொரு வீரர்களும் பல்வேறு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த வெற்றியால் வரலாற்றில் இடம் பிடித்த ரோஹித் சர்மா ஆடுகளத்தில் இருந்த மண்ணை எடுத்து தின்றார். முன்னதாக ஸ்லோ மோஷனில் நடந்து வந்து கோப்பையை வாங்கினார் ரோஹித் சர்மா. இதனை பார்த்த ரசிகர்கள் கால்பந்து வீரர் மெஸ்ஸி உலக கோப்பையை வென்ற போது இப்படித்தான் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார் என்றும், பிரபல மல்யுத்த வீரர் இவ்வாறுதான் நடந்து வருவார் என்றும் கூறினர். ஆனால் இறுதிப் போட்டிக்கு பின்னர் ஆடுகளத்தில் இருந்த புட்களை எடுத்து ரோஹித் சர்மா ஏன் சாப்பிட்டார் என்று பலருக்கும் தெரியவில்லை. இது குறித்து விளக்கம் அளித்துள்ள ரோஹித் சர்மா, வெற்றியின் மிதப்பில் இருந்த போது தான் ஆடுகளத்துக்கு நேரடியாக சென்றதாக கூறியிருக்கிறார். ஏனென்றால் இந்த வெற்றியை இந்த ஆடுகளம் தான் எங்களுக்கு வழங்கியது. இந்த ஆடுகளத்தில் விளையாடித்தான் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறோம். எனவே இந்த பார்பட்டாஸ் மைதானத்தை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன். இந்த ஆடுகளம் எனக்குள் இருக்க வேண்டும், என்னுள் கலக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இவ்வாறு செய்தேன். என்னுடைய ஒட்டுமொத்த கனவும் பார்பட்டாஸ் மண்ணில் தான் நிஜமாகி இருக்கிறது. இதனால் தான் அதனை நான் எடுத்து சாப்பிட்டேன் என்று ரோஹித் சர்மா கூறினார். இந்த கொண்டாட்டத்தை முதலில் தொடங்கியவர் டென்னிஸ் ஜாம்பவான் ஜெகோவிச் தான். விம்பிள்டன் பட்டத்தை வென்ற போது அவர் ஆடுகளத்தில் இருந்த புல்லை எடுத்து தின்றார். இதனைத்தான் தற்போது ரோஹித் சர்மா செய்திருக்கிறார். உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் 21 தமிழோடு இணைந்திருங்கள்.